அடுத்தது முல்லை நிலம். முல்லை நிலம் எவற்றை சார்ந்த இடம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை நிலம் எதை சார்ந்த இடம்? காடும் காடு சார்ந்த இடமும். சரி, இப்ப முல்லை நிலத்தை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? பூவையும் குயில்களும் பொழங்கை வண்டரும் பாவிசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள். நல்லா கவனிங்க. பூவையும் குயில்களும் பொழங்கை வண்டரும் பாவிசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருக அணைக்குமாள். அணைக்கு மாள். இதுல பாருங்க, ஆவினம் என்பதன் பொருள் பசு கூட்டம். ஆ என்பது என்ன? பசு. இனம் என்பதன் பொருள் கூட்டம். சரி, புலம் என்பது என்பது அழகு. புலம் என்பதன் பொருள் என்னப்பா? அழகு. கடறு காடு. ஏன்னா முல்லை நிலம் காடும் காடை சார்ந்த பகுதி தான் இல்லையா? கண்டிப்பா காடு இங்க காணப்படும். கடறு என்பதன் பொருள் என்ன? காடு. முக்குழல் மூன்று குழல். என்னென்ன? கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள். முக்குழல்னா என்னப்பா? மூன்று குழல். என்னென்ன? கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் செய்யப்பட்ட குழல். சரி, அப்ப இந்த நிலத்துல என்ன பண்ணுது பாருங்க. பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாவிசை பாட அப்படிங்க. பூவை என்பதன் பொருள் ஒரு வகையான பறவை, நாவாய் பறவை. என்ன பறவை? நாவாய் பறவை. மைனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வகையான பறவை. பூவையும் அப்படிங்கிறது என்ன? நாவாய் பறவைகளும். குயில்களும் அழகுமிக் வண்டரும் அப்படின்னா அழகுமிக்க வண்டுகளும். எது பாடுதான்? பாவிசை பாட. பா என்பது என்ன? பாடல்கள். எதெல்லாம் பாடுதான்? நாவாய் பறவைகள் குயில்களும் அழகு மிகுந்த வண்டுகளும். எது இசைக்குதா? பாடல்கள் இசைத்து பாடின. முல்லை நிலத்தில் எதெல்லாம் பாடல்கள் இசைத்து பாடின? பூவையும் குயில்களும் வண்டரும் பாவிசைத்து பாட. நாவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் என்ன பண்ணுதா? பாவிசைத்து பாடின. அப்படி இதை கேட்ட புகழ் பெற்ற யாரே? முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள். அது யாருன்னு பார்க்கலாம். அடுத்த லைன் பாருங்க. முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர். அதாவது முல்லை நில எந்த பகுதியை சார்ந்ததுன்னு சொன்ன? காடும் காடு சார்ந்த பகுதியும் சார்ந்த. இங்க வாழக்கூடிய மக்கள் யாரு? இடையர் இடைச்சியர். ஆயர் ஆட்சியர். முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் யாருமா? இடையர் இடைச்சியர் ஆயர் ஆட்சியர். முப்பழமும். முப்பழங்கள் என்னென்ன? முக்கனிகள் என்னென்ன? மா பழா வாழை. முப்பழங்கள் என்னென்னப்பா? மா பழா வாழை. இவற்றோடும் தே
ஏனும் தந்தே. அதாவது முல்லை நிலத்தில் வாழக்கூடிய யாரே மக்கள் யாரே புகழ்பெற்ற முல்லை நிலத்தில் வாழும் மக்களான ஆயர் ஆச்சியர் இடையர் இடைச்சியர். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கனியும் தேனும் சேர்ந்து கொண்டு என்ன பண்றாங்களா ஆணிறைகள் சாரி ஆவினங்களை மேய்க்கிறாங்க. ஆவினங்கள்னு என்ன பசு கூட்டங்கள். சரியா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முக்குழல்களை இணைத்து அதாவது முல்லை நிலத்தில் வாழக்கூடிய புகழ்பெற்ற ஆயர் ஆச்சியர் இவங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா முப்பழங்களோடு சேர்ந்த தேனையும் தந்து என்ன பண்றாங்களா இசை பாடுவதற்காக என்ன பண்றாங்களா முக்குழல் ஆவினம் ஒருங்குற அணைக்கும் அருகு அருகு அணைக்குமாள். அதாவது ஆவினம்னா என்ன பசு கூட்டங்கள். ஆவினம்னா என்னப்பா பசு கூட்டங்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் முக்கனியும் தேனையும் சேர்த்து என்ன பண்றாங்களா கொண்டு முக்குழல் இசையால் முக்குழல் இசைன்னு என்ன மூன்று குழல்களின் இசையால் மூன்று குழல்கள் என்ன என்னென்ன கொன்றை ஆம்பல் மூங்கில் இந்த மூன்று குழல்களினால் செய்யப்பட்ட மூங்கிலின் இசையால் எவற்றை கொண்டு செய்யப்பட்ட இசையால் ஒரு குழல் ஒரு வகை குழலால் செய்யப்பட்ட இசை இசைக்கில கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முக்குழலின் இசையால் மேயும் பசு கூட்டங்களை என்ன பண்றாங்களா ஒன்று சேர்த்தன. அதாவது முல்லை நில மக்கள் வந்து என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னா எருமை பசு போன்ற மேய்ச்சல் தொழிலை மேற்கொள்பவர்கள் தான் யாரு முல்லை நில மக்கள். அந்த புகழ்பெற்ற ஆயர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முப்பழமும் தேனும் சேர்ந்த முக்குழலின் இசையால் என்ன பண்றாங்க கொன்றை ஆம்பல் மூங்கிலால் செய்யப்பட்ட குழல் இசையால் அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு இல்லையா பசு கூட்டங்கள் காட்டு பகுதியில புதர்கள் எல்லாம் மேயும். அப்ப வாவான்னு கூப்பிட்டா வராதான். மாலை பொழுதுல இந்த மூன்று குழல்களால் செய்யப்பட்ட புல்லாங்குழலால் இசை இசைக்கும் பொழுது அங்கங்கு இருக்கும் மேய்ந்து புல் மேய்ந்து கொண்டு இருக்கும் பசு கூட்டங்கள் இந்த இசையை கேட்டு என்ன பண்ணுவாங்களா ஆயர் வந்து அந்த முக்குழலால் செய்யப்பட்ட இசை ஒளியை இசைக்கும் பொழுது அங்க புல் மேய்ந்து கொண்டிருக்கும் இசை பசு கூட்டங்கள் என்ன பண்ணுமா ஒரே ஒன்று சேர்ந்து கூட்டமாக திறந்து விடும். அந்த முக்குழலின் இசை கேட்ட உடனேயே ஆங்காங்கு புல்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்ற பசு கூட்டங்கள் இசைக்கு மயங்கி மாலை பொழுதில் ஒன்று சேரும் அப்படின்னா. அப்ப முல்லை நிலம் எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னா நாவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின. புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர் முக்கணியும் முக்கணின் என்ன மாப்பழா வாழை அவற்று முக்கணிகளோடு சேர்த்து தேனையும் சேர்த்து கொண்டு முக்குழல்களால் இசைக்கும் பொழுது அங்காங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்க்கின்றன என்பது இதன் இயற்கை காட்சி. அதைத்தான் புலவர் குழந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா பூவையும் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாவிசை பாட முப்பழமும் தேனும் தந்தே
இசை பெரும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்ப இந்த காடும் காடு சார்ந்த இடத்தில் என்ன அதிகமா விளையும்? தானியங்கள் அதிகமா விளையும். என்ன தானியம் எல்லாம் விளையுது அப்படின்னு சொல்லி முல்லை பாட்டுல இரண்டாவது பாடலை படிக்கிறேன், கேளுங்க. முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாழியும் களம் குவித்து குன்றென பொதுவர்கள் பொழி உற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளை ஒஞ்சி அஞ்சி ஓடுமே. நல்லா கவனிங்க. முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாழியும் களம் குவித்து குன்றென பொதுவர்கள் பொழி உற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளை அஞ்சி ஓடுமே. அப்ப பொழி என்பதன் பொருள் தானிய குவை குவியல். பொழி என்பதன் பொருள் என்னப்பா? தானிய குவியல். உளை ஒரு வகையான மான். அஞ்சி பயந்து. இந்த மான் எவற்றை கண்டு பயந்து ஓடியது அப்படிங்கறத பார்க்கலாமா? முல்லை நிலத்தில். என்ன நிலத்துலப்பா? முல்லை நிலத்தில் எந்த வகையான தானியெல்லாம் விளையுது அப்படின்னு பாருங்க. என்னென்ன தானியம் விளையுது அப்படின்னா, முதிரை. முதிரை அப்படிங்கறது ஒரு வகையான தானியம். ராகி இந்த மாதிரி சொல்ற இல்லையா, சாமை. சாமை சாப்பாடு சாப்பிட்டிருக்கியா? முதிரை அப்படிங்கிறது தினைன்னு கூட வச்சுக்கலாம். சாமை, கேழ்விறகு, மணி போன்ற குதிரை வாளி, நெல் ஆகியவற்றை என்ன பண்ணுதா? முல்லை நிலத்தில் விளையுது. இப்ப முல்லை நிலத்துல என்னெல்லாம் விளையுது பாருங்க. முதிரை, முதிரையும் சாமையும் வரகும் பொன்மணி குதிரை வாளியும் களம் குவித்து. அதாவது முல்லை நிலத்துல என்னெல்லாம் விளையுது? தினை, சாமை, கேழ்விறகுன்னு என்ன, ராகி, வரகு, பொய்மணி அப்படின்னா மணியான ஒரு பயிர் தானியம் போன்ற குதிரை வாழியும் விளையக்கூடிய நெல் வகைகளும் விளையக்கூடிய பகுதி தான் முல்லை நிலப்பகுதி. முல்லை நிலத்தில் விளையக்கூடிய தானியங்கள்லாம் என்னென்னப்பா? முதிரை, சாமை, கேழ்விறகு, மணி போன்ற குதிரை வாளி, நெல் ஆகியவை விளையக்கூடிய தானியங்கள் விளையக்கூடிய நிலப்பகுதி தான் முல்லை நிலம். அந்த தானியங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, களம் குவித்து. என்ன பண்றாங்க? களம் குவித்து. களம் குவித்து குன்றென பொதுவர்கள் பொழி உற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளை அஞ்சி ஓடுமே. சாமை, திணை, கேழ்விறகு, ராகி போன்ற குதிரை வாளி போன்ற நெல் ஆகியவற்றை என்ன பண்றாங்களா? முல்லை நில மக்கள் அறுவடை செய்து அறுவடை செய்யப்பட்ட கதிர்களை களத்தில் குன்று போல், குன்று போல் என்ன, மழை போல் குவித்து வைப்ப. அதைத்தான் களம் குவித்து குன்றென அப்படிங்கிறாங்க. முல்லை நில மக்கள்
தானியங்களை அறுவடை செய்யப்பட்ட கதிர்களை என்ன பண்றாங்களா களத்தில் என்ன பண்றாங்க அறுவடை செய்யப்பட்ட வந்த தானிய கதிர்களை குவித்து குன்றென குன்று போல் குவித்து வைத்திருக்காங்க எங்க களத்தில் அந்த குவித்து வைக்கப்பட்ட கதிர்களை என்ன பண்றாங்க பாருங்க பொதுவர்கள் பொலிவுர குவித்து பைக்கப்பட்ட தானியங்களை போர் அடித்திடும் என்ன பண்றாங்களா கதிர் தனியா உமி தனியா என்ன பண்றாங்களா பிரித்தடிக்கிறாங்க போர் அடிக்கிறாங்க போர் அடிக்கும் அதிர்குரல் கேட்டு அந்த மலை போல களத்தில் அறுவடை செய்யப்பட்ட கதிர்களை குவித்து வைத்திருக்காங்களா அந்த கதிர்களை அடிக்கும் பொழுது போர் அடிக்கும் பொழுது அந்த அதிர்குரலை கேட்டு அந்த கதிர்களை அடிப்பாங்களா இல்லையா களத்துல குவித்து வைத்து குன்று போல் குவித்து வைத்திருக்க கதிர் அடிக்கும் சத்தத்தை கேட்டு ஓசையை கேட்டு உலை என்ற ஒரு வகையான மான் அஞ்சி பயந்து என்ன ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த கதிர் அடிக்கும் சத்தத்தை கேட்டு முல்லை நிலத்தில் இருந்து பயந்து வேற பகுதிக்கு ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தகைய வளம் நிறைந்த பகுதி தான் என்ன முல்லை நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அடுத்தது பாலை நிலத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாமா